रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमर्चितपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिदार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोभिः प्रकाशाभिराविद्यं निहतं तमः वाळिपरकालन् वाळिकलिकण्ड्रि वाळिकुरयलूर्वाळ्वेन्दन् वाळियरो मायोनै वाळ्वलियान् मन्दिरङ्गोळ् मङ्गयर्कोन् तूजोन् सुडर्मानवेल् नेञ्जिक् इरुळ் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் வெறியே ராமானுத முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா உங்கு புகழ் மங்கையர்கோ நீந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா ஸ்ரீ திருமங்கையாழ்வார் அருளி செய்த பிரபந்தங்களிலே திருநெடுந்தாண்டகம் என்கிற பிரபந்தத்தை நாம் இப்பொழுது அனுபவிக்கப் போகிறோம். அதிலே ஆரம்பத்திலே திருமங்கையாழ்வாருடைய இந்த பிரபந்தத்துக்கான தனியன்கள் பார்க்கலாம். முதல் தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் எஸ்ய கோபிகி பிரகாஷாபிகி ஆவித்யம் நிகதம் தமஹா என்று சம்ஸ்கிருதத்திலே இருக்கக்கூடிய தனியன். அடுத்தது ரெண்டு தனியன், மூணு தனியன் இருக்கு. இது மூணுமே தமிழ்ல இருக்கக்கூடியது. சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய தனியனை முதல்ல சொல்ற வழக்கம். அந்த ரீதியில இந்த தனியன் திருக்கோளூர் நம்பி அருளி செய்த தனியன் என்பதாக சாதித்திருக்கிறார்கள். இது திருவங்கையாழ்வாரை பற்றி ரொம்ப அழகான ஒரு விஷயம். திருவங்கையாழ்வார் ஒரு சூரியன் அப்படிங்கிறார். சூரியன் எப்படியானால் பகலிலே உதித்த சூரியனானவன் இருட்டை போக்குகிறானோ அந்த மாதிரி இந்த திருவங்கையாழ்வாரும் அஜ்ஞானம் அப்படிங்கிற இருட்டை அவர் போக்கியிருக்கிறார் அப்படின்னு தனியனுடைய அர்த்தம். கலையாமி கலித்வம்சம், திருவங்கையாழ்வாருக்கு சம்ஸ்கிருதத்துல கலித்வம்சி கலிரிப்பு அப்படிலாம் பெயர். கலியை ஒழித்தவர் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த திருநாமம் வந்திருக்கு. கலிகாலத்துல என்ன தோஷம் உண்டோ, ஜனங்களுக்கெல்லாம் கலிகாலத்துல இருக்கக்கூடிய தோஷம் எதுவோ அந்த தோஷத்தை போக்குபவர் அப்படின்னு அர்த்தம். பொதுவாகவே நாலு யுகங்கள்ல கலியுகம் மோசமானது என்றும் அந்த கலியுகத்துல விஷ்ணு பக்தி குறைஞ்சு போகும் அப்படின்னும் அதே கலியுகத்துல அதர்மங்கள் ரொம்ப அதிகமாக தலையெடுக்கும் அப்படின்னும் இப்படிதான் புராணங்கள்ல எல்லாம் இருக்கு. ஆனால் ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணபடினால கலியனுடைய பாதை அப்படிங்கிறது பெரிய அளவுல நமக்கு இல்லாம இருக்கு உண்மையிலேயே. ஏன்னா ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணிதான் இந்த வைஷ்ணவத்தை ஸ்தாபித்தார்கள். அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த வைஷ்ணவத்தை பின்பற்றினார்கள். ஆழ்வார்களை மாதிரி கீர்த்தனங்கள் பாடினவர்கள் நிறைய பேர், தெலுங்குல வரக்கூடிய கீர்த்தனங்கள், கன்னட தேசத்துல புரந்தரதாசர் கீர்த்தனைகள் முதலானது, மராட்டி தேசத்துல அங்க வந்த விட்டல்நாதன் பத்தியான கீர்த்தனைகள், பண்டரிபுரத்திலே அந்த கீர்த்தனைகள், இன்னும் வடக்கே இருக்கக்கூடிய கீர்த்தனைகள், இது எல்லாத்துக்கும் மூலமாக கலியுகத்துல முதன் முதல்ல வந்தது ஆழ்வார் அருளி செய்த கீர்த்தனங்கள் தான். ஆழ்வார் அருளி செய்த இந்த 4000 திவ்ய பிரபந்தம் தான் முதல்ல ஆரம்பமே, கீர்த்தனத்துக்கு ஆரம்பமே. இன்னும் சொல்ல போனா சம்ஸ்கிருதத்துல கீர்த்தனம் கூட இதுக்கப்புறம் தான் வந்தது, முதல்ல ஆழ்வார் அருளி செய்ததுதான். அதனாலே ஆழ்வார் அருளி செய்த இந்த கீர்த்தன மார்க்கம் இது கலியுகத்துல முக்கியமான மார்க்கம். கலவு கேசவ கீர்த்தனம் அப்படின்னு புராணம்
விசேஷமா சொல்றது மற்ற யுகங்கள்ல எப்படியானால் தபஸ் நடக்குமோ அந்த மாதிரி எப்படியானால் திருவார யாகங்கள் நடக்குமோ அந்த மாதிரி கலியுகத்துல கீர்த்தனம் தான் விசேஷமா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா அது நடந்தாலே போரும் மற்ற யுகத்துல யாகம் பண்ற மாதிரி முதல் யுகத்திலே தபஸ் பண்ற மாதிரி கலியுகத்துல கீர்த்தனம் பண்ணுவது அப்படின்னு சொல்லியிருக்கா அதனால கலியுகத்துக்கே ஏற்பட்ட சிரேஷ்டமான தர்மம் இந்த கேசவ கீர்த்தனம் என்பது இதை ஆழ்வார்கள் எல்லாம் முதல்ல வழி காமிச்சு வைத்தார்கள் அதுலேயும் நம்முடைய திருவங்கி ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக இந்த கலித்வம்சம் கலியை போக்குவதற்காக நிறைய திவ்ய தேசத்து எம்பெருமானை பாடினவர் எம்பெருமானே ஆழ்வார்கள் இப்படி அவதாரம் பண்ண வச்சு கலியுகம் ஒன்றுமின்றிக்கே தன் அடியாருக்கு அருள் செய்யும் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றார் தன்னுடைய பக்தர்களுக்கெல்லாம் கலியுக தோஷம் வராதபடி எம்பெருமான் பார்த்துக்கிறான் அப்படிங்கிறார் பொதுவா கலியுக தோஷம் அதர்மத்துல எண்ணம் விஷ்ணு பக்தி இல்லாம இருத்தல் இதெல்லாம் இருந்தா கூட தன் பக்தர்களுக்கு அந்த தோஷம் வராத மாதிரி எம்பெருமான் அவர்களுக்குன்னு சில ஸ்தோத்திரங்கள் பிரபந்தங்கள் கோஷ்டிகள் அப்புறம் அர்ச்சாவதாரம் அர்ச்சாவதாரத்திலே திருவாராதனங்கள் உற்சவங்கள் எல்லாத்தையும் நடத்துறானா அப்படி எம்பெருமான் அருள் செய்கிறான் அந்த எம்பெருமான் செய்த அருள் செய்த பிரகாரத்துல ஒண்ணுதான் ஆழ்வார்களை அவதாரம் பண்ணி வச்சது அதுல திருவங்கி ஆழ்வார் பல திவ்ய தேசத்தை எம்பெருமானை பாடி நமக்கு ஞானத்தை கொடுத்து கலியுகம் இல்லாமல் நமக்கு பார்த்து கொண்டார் அதனால கலித்வம்சர் அப்படின்னு அவருக்கு கலித்வம்சர்னும் கலிரிப்பூனும் அவருக்கு திருநாமம் கலையாமி கலித்வம்சம் அந்த கலித்வம்சம் அப்படின்னு இருக்கக்கூடிய திருவங்கி ஆழ்வாரை கலையாமி நான் மனசாலே நினைக்கிறேன் அர்த்தம் கவிம் ஆச்சரியமான பாடல்கள் பண்ணக்கூடியவர் அவர் திருமங்கி ஆழ்வாருக்கு நாலுகவி பெருமாள் அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு இவருடைய கவிதையிலே மற்ற கவிஞர்கள்லாம் தோற்று போயிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது உண்டு திருநாவுக்கரசர் முதலான சைவ கவிகள்லாம் கூட இவர் கவியை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் அப்படி எல்லாம் சொல்றது உண்டு ஆகையினாலே கவிம் சிரேஷ்டமான கவியாக இருக்கக்கூடியவர் லோக திவாகரம் இந்த லோகத்துக்கு சூரியனாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அஜ்ஞான இரட்டை போக்குறவன் அடுத்த அடுத்ததுல வருது எஸ்ய கோபிகி பிரகாஷாபிகி ஆவித்யம் நிகதம் தமஹா இவருடைய கோபி கோனா வார்த்தைன்னு அர்த்தம் இவருடைய வார்த்தை பிரகாசமான வார்த்தையினாலே ஆவித்யம்னா அவித்யானா அஜ்ஞானம் அஜ்ஞானம் அப்படிங்கிற தமஹா இருட்டானது நிகதம் போர்க்க நிகத்தம் ஒழிக்கப்பட்டது அதாவது அஜ்ஞானம்னு ஒரு இருட்டு இருக்கு அந்த இருட்டை ஒழிச்சு விட்டார் இவர் இவர் வந்து ஞானத்தை கொடுக்கிறபடினாலே அப்படின்னு அர்த்தம் இந்த கோபிகி அப்படின்னு இருக்கு கோங்கிற ஒன்னு வார்த்தை அதாவது திருமங்கி ஆழ்வாருடைய வார்த்தை அப்படின்னு இன்னொரு அர்த்தம் கோ அப்படின்னா பிரகாசம் அதாவது கிரணங்கள் ரேஸ் அப்படின்னு ஒரு அர்த்தம் இப்ப இந்த இந்த ஸ்லோகம் பார்க்கறதுக்கு சின்ன ஸ்லோகமா இருக்கே தவிர இந்த ஸ்லோகத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு சூரியன்கிற பட்சத்துல ஒரு அர்த்தம் சூரியன் என்ன பண்றான் தன்னுடைய கோபிகி தன்னுடைய கிரணங்கள்னால தமஹா இருட்டை நிகத்தம் போக்கடிக்கிறான் பிரகாஷாபிகி பிரகாசமான கோபிகி கிரணங்கள் மூலம் தமஹா தமசை நிகத்தம் போக்கடிக்கிறான் சூரியன் எப்படி வேணா தன்னுடைய பிரகாசம் மூலம் இருட்டை போக்கடிக்கிறான் அந்த மாதிரி இந்த திருமங்கி ஆழ்வார் தன்னுடைய கோ மூலம் இவருக்கு கோன்னு சொல்லச்ச வேற அர்த்தம் தன்னுடைய வார்த்தைகள் தன்னுடைய பாடல்கள் மூலமாக இருட்டை போக்கடிக்கிறார் எந்த இருட்டுன்னா ஆவித்யம் நிகதமாக ஆவித்யம்னா அவித்யாங்கிற இருட்டு அஜ்ஞானம் அப்படிங்கிற இருட்டை இவர் போக்கடிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் இந்த கலியுகத்துல அஜ்ஞானம் எல்லாருக்கும் வர தலை எடுக்க பார்த்தது ஆனா இவருடைய பாடல்கள் வந்தப்புறம் அந்த அஜ்ஞானம் போயிடுத்து அப்படின்னு அர்த்தம் திருமங்கி ஆழ்வாருடைய பாடல்கள்னாலே நமக்கு வரக்கூடிய ஞானம் அப்படிங்கிறது ரொம்பவும் விசேஷமானது அதனால்தான் சுவாமி தேசிகன் திருமங்கி ஆழ்வாரை பத்தி சொல்லச்ச அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் அப்படின்னு அறிவு தரும் பெரிய திருமொழி அப்படின்னு சாதிக்கிறார் அது ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னு அப்ப ஞானத்தை கொடுக்கும்னா வாஸ்தவம் தான் நமக்கு கலியுகத்தினாலே வரக்கூடிய அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுக்கும் ஆனால் அது மட்டுமல்ல விசேஷமாக நமக்கு தேவையான ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதாவது நமக்கு தேவையான ஞானம் என்ன அப்படின்னு கேட்டானா ரெண்டு ஞானம் வேணும்
முதல் ஞானம் என்ன கேட்டா சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிற ஞானம். ரெண்டாவது ஞானம் என்ன கேட்டா சரணாகதி பண்ணப்புறம் அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஞானம். இந்த ரெண்டு ஞானம் வேணும், நமக்கு தேவை. இந்த ரெண்டு ஞானத்தையும் நமக்கு இந்த பெரிய திருமொழியில திருமங்கை ஆழ்வார் அருளி செய்கிறாராம். அதனாலதான் அதுக்கு அறிவு தரும் பெரிய திருமொழி அப்படின்னு பெயர். பொதுவாகவே ஆழ்வாருடைய பாடல்கள் எல்லாமே அறிவு தரும். நம்ம ஆழ்வார் பாட்டு மட்டும் அறிவு தராதா, இல்ல முதலாழ்வார்கள் பாட்டெல்லாம் அறிவு தராதா? எல்லாமே அறிவு கொடுக்கும், எல்லாமே ஞானத்தை கொடுக்கும். ஆனால் திருமங்கை ஆழ்வார் பாட்டை விசேஷமா சொல்றதுக்கு ஒரு காரணம் உண்டு. அவருடைய பாடல்கள் அறிவு தரும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்னன்னு கேட்டா நமக்கு தேவையா, நம்ம ஆழ்வாருக்கு இப்ப வேதாந்த அர்த்தங்கள்லாம் நிறைய சொல்றார், அதெல்லாம் இருக்கட்டும். திருமங்கை ஆழ்வார் பாசுரங்கள்ல அப்படி விசேஷமான வேதாந்த அர்த்தங்கள்லாம் பார்க்க முடியாது. இல்ல என்ன கேட்டானா, ஒரே விஷயம், ரெண்டு விஷயம் சொன்னேன் இல்லையா, ஒன்னு சரணாகதி பண்ணணும். திருமங்கை ஆழ்வார் பல திவ்ய தேசத்துல எம்பெருவான் கிட்ட அவர் சரணாகதி பண்ணதை அனுசந்தானம் பண்ற. திருவேங்கடத்துல சொல்லச்ச, தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பெற்றிருந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால் ஏ பூம்பொயிற்சு விரையார் திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கி ஆளன்னை கொண்டருளே அப்படின்னு, நான் வந்தேன் எம்பெருமானே உன் திருவடி அடைகிறேன் அப்படின்னு ஆக்கிஞ்சன்யத்தை சொல்லி எனக்கு வேற கதி இல்லை, தாய் தந்தை இப்படி எல்லாம் நான் பட்டப்பாடு போறும், சம்சாரத்துல பட்டப்பாடு போறும், எனக்கு ஆக்கிஞ்சன்யம் வேற கதி இல்லை, உன்னை வந்து அடைகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்க. அதே மாதிரியாக ஆதலால் வந்து உன் திருவடி அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே அப்படின்னா அங்க பத்து பாட்டுல எம்பெருமான் கிட்ட உன் திருவடியிலே வந்து நான் சரணாகதி பண்றேன்னா சொல்றிருக்க. மாதிரி பல இடங்கள்ல சொல்றிருக்க. அதாவது ஆகிஞ்சன்யத்தை முன்னிட்டு கொண்டு சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் பாடல்கள்ல நிறைய இடத்துல இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டா, சரணாகதி பண்ண அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டா, திவ்ய தேசங்கள்ல எம்பெருமானை அனுபவித்து கொண்டு இருக்க வேணும் அப்படிங்கிற விஷயமும் அவர் பாடல்கள்ல பிரசித்தமா இருக்கு. ஏன்னா வடக்கே சால கிராமத்திலிருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு திவ்ய தேசமாக பத்ரிகாசிரமம், பத்ரிகாசிரமம் சால கிராமம் அங்கிருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு திவ்ய தேசமாக பாடிக்கொண்டே வந்து 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 தெற்கே திருநாவாய் வரைக்கும் பல திவ்ய தேசங்களை ஆழ்வார் பாடியிருக்க. திருமூழிக்களம் திருநாவாய் வரைக்கும் பல திவ்ய தேசங்களை பாடியிருக்க. அப்போ பல திவ்ய தேசங்கள் இந்த ஆழ்வார் பெயர்ல தான் இருக்கு, 108 திவ்ய தேசங்கள்ல. நமக்கு என்ன கேட்டானா, சரணாகதி பண்ணி முடிச்சப்புறம் இந்த பூலோகத்துல நமக்கு என்ன கேட்டானா, திவ்ய தேசம் தான் கதி. திவ்ய தேசங்கள்ல பெருமாளை சேவிக்கணும், அனுபவிக்கணும், கைங்கரியம் பண்ணணும், அவ்வளவுதான். அது தவிர வேற கதி நமக்கு இங்க கிடையாது. சரணாகதி பண்ணப்புறம் வேற என்ன பண்ணணும், வேற ஏதாவது யாகம் பண்ணணுமா இல்ல ஹோமம் பண்ணணுமா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு பெருமாளை சேவிச்சுன்னு இங்க நிம்மதியா இருக்கணும். அந்த வழியை காண்பிச்சவர் இந்த திருமங்கை ஆழ்வார். ஏன்னா அவர் அதை தான் பண்ணிட்டு இருந்தார். அவர் பாடல்கள்லாம் பார்த்தா தெரியும், ஒவ்வொரு திவ்ய தேசமாக போய் 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 அங்கங்க அனுபவிக்கிறார். சிறப்பான திவ்ய தேச அனுபவம், அர்ச்சாவதார அனுபவம் அப்படிங்கிறது திருமங்கை ஆழ்வாருக்கே இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட சிறப்பு. இவருக்கு அர்ச்சாவதாரம் தான், இவர் பாசுரங்கள் மொத்தத்தையும் எடுத்து பார்த்தா கோயில்ல இருக்க பெருமாளை அனுபவிக்கிறார் அப்படிங்கிறது தான் பூர்த்தியாக இருக்கும். ஏதோ சீவைமுட்டத்தில் பெருமாளை அனுபவிச்சா எப்படியோ அந்த மாதிரி கோயில்ல இருக்க பெருமாளை அனுபவிக்கிறார். முக்தர்கள்ல சீவை கட்டும் போய் எப்படி அனுபவிப்பாளோ அதுக்கு சமானமான அனுபவத்தை இங்கே கோயில்ல அர்ச்சாவதாரத்திலே திருமங்கை ஆழ்வாருடைய ஈடுபாட்டினாலே அவர் பெறுகிறார். ஆகையினால ரெண்டு விஷயம், ஒன்னு சரணாகதி, ரெண்டாவது என்ன கேட்டான்னு, சரணாகதி பண்ணப்புறம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு இருத்தல், எம்பெருமானை சேவித்து கொண்டு இருத்தல். இந்த ரெண்டு ஞானம், குறிப்பாக சரணாகதி பண்ணப்புறம் என்ன என்ன எப்படி இருக்கணும்னே பல பேருக்கு தெரியல. அப்ப இந்த ஞானத்தை கொடுக்கறபடினாலேயே அறிவு தரும் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியணும் இல்லையோ. அப்போ அந்தந்த பாசுரங்கள் அந்தந்த பெருமான் அந்தந்த கைங்கரியம் அப்படி இருந்தா போறோம் அப்படிங்கிறத காமிக்கிறார். அதனாலே அறிவு தரும் பெரிய திருமொழி, இந்த ரெண்டுக்கும் அடிப்படை தேவை ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கேட்டானா, சம்சாரத்துல வைராக்கியம். ஏன்னா அது இருந்தாதான் சரணாகதி பண்ணணும்னு தோணும். அதையும் ஆழ்வார் வந்து பல இடத்துல சொல்ற, பாம்போடு ஒரு கூரையில் பயில்வான் போனே அப்படின்னு பின்னாடி எல்லாம் பல இடங்கள்ல சொல்ற, ரொம்ப தாயே தந்தை என்றும்ல கூட சொல்ற. அதான் அது இருந்தாதான் ஆக்கிஞ்சன்யம் வரும், அது இருந்தாதான் சரணாகதி பண்ண முடியும் அப்படின்னு இருக்கு. அதனாலே
நம்மளுக்கு அஞ்ஞானத்தினாலே வந்த தமசை போக்கி இருட்டை போக்கி ஞானத்தை கொடுக்கக்கூடியவரானபடினாலே அவர் சூரியன் போல இருக்கிறார். அதனால லோக திவாகரம், இந்த லோகத்துல இருக்கக்கூடிய திவாகரம், திவாகரன்னா சூரியன் அர்த்தம். திவாகரன் எங்க இருக்கான்னா மேல இருக்கானுவோம், ஆனா திவாகரன் இங்க கீழே இருக்கக்கூடிய நம்ம லோகத்துல நமக்கு சமமாக அவதாரம் பண்ண திவாகரர் இந்த கலியர். கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் எஸ்ய கோபிஹி பிரகாசாபிஹி. ஆழ்வாருடைய கோபிகி வாக்குகள் பாடல்கள் எல்லாம் பிரகாசமா இருக்கான். ஏன்னா அர்த்தத்தை நன்னா சொல்றபடியினால அதுக்கு பெரிய அளவில் அர்த்தம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்லாம் கிடையாது. ஆனந்தமா அர்த்தத்தை புரிஞ்சுட்டு நம்ம திவ்ய தேசத்தை அனுபவிச்சுட்டே போயிட்டு இருக்கலாம். திவ்ய தேச அனுபவத்தை திருமங்கி ஆழ்வார் எப்படி கொடுக்கறாருன்னா, இந்த பாட்டு மூலமா அனுபவிக்கிறதே நல்லா இருக்கும். நம்ம அங்க போய் பெருமாளை எப்படி அனுபவிக்கணும் எனக்கு அனுபவிக்க தெரியாதே, இல்ல அங்க போய் கைங்கரியம் எப்படி பண்ணணும்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். திருமங்கி ஆழ்வாருடைய பாடல்களை சொல்லிக்கொண்டு அந்த திவ்ய தேசத்தை பெருமானை சேவிச்சா அதுவே பெரிய அனுபவமாக இருக்கும். ஆகையினால பிரகாசமா இருக்கு. எஸ்ய கோபிஹி பிரகாசாபிஹி ஆவித்யம் நிகதம் தமஹா. அவித்யா தமசு, அஜ்ஞானத்தினாலே வரக்கூடிய தமசு நிகதம் ஒழிக்கப்பட்டது. உள்ளிருட்டை போக்கினார் சூரியன், வெளியிருட்டை போக்குவார் தன் கிரணங்கள் மூலம். கலியன் உள்ளிருட்டை போக்குவார் தன் வாக்குகள் மூலம் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்த தனியன் வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழி அரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான வேல். இது திருமங்கை ஆழ்வாருக்கு வாழி அப்படின்னு பல்லாண்டு பாடக்கூடிய தனியன் சுவாமி எம்பெருமானார் பகவத் ராமானுஜர் அருளி செய்த தனியன். பகவத் ராமானுஜர் திருமங்கை ஆழ்வாரிடம் மிகவும் மிகவும் பக்தியோட இருந்தார் அப்படின்னு ராமானுஜர் விட்டிருந்தே அதுல பல இடத்துல இருக்கு. நீலம் தனக்கு உலகில் இனியானை என்பதாக அப்படியெல்லாம் இருந்தவர். அது மட்டும் இல்லாம குறையல் பிரானடி கீழ் வில்லாத அன்பன் ராமானுசன் மிக்க சீலமல்லால் உள்ளாது என் நெஞ்சு. குறையல் பிரான் அப்படின்னு பெயர் இவருக்கு திருமங்கை ஆழ்வாருக்கு. திருக்குறையலூர் அப்படிங்கிற ஊர்ல இருந்தவர் அவர், அதனால குறையல் பிரான் பெயர். கள்ளார் பொழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மனுஷரை நீங்கி குறையல் பிரானடி கீழ் வில்லாத அன்பன் இராமானுசன் அப்படின்னு. திருமங்கை ஆழ்வார் பாடல்கள்ல ரொம்ப அதிக ஈடுபாட்டு இருந்தபடினாலே வில்லாத அன்பன் குறையாத ஒரு ஸ்நேகத்தை ஒரு பக்தியை திருமங்கை ஆழ்வாரிடம் வைத்திருந்த பகவத் ராமானுஜர், அவர் திருமங்கை ஆழ்வாருக்கு பல்லாண்டு பாடும்படியாக இருக்கக்கூடியது. ஆழ்வாருடைய அவதாரம் வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு பல்லாண்டு பாடுறார் அப்படின்னா, ஆழ்வாருடைய அவதாரம் முடிஞ்சு போனா கூட அவர் அர்ச்சாவதாரத்துல எழுந்துள்ளி இருக்கிற அப்படின்னாலையும் ஆழ்வார் இன்னும் சீவை குண்டத்தில் எழுந்திருக்கார் அப்படிங்கிற அப்படின்னாலையும் பல்லாண்டு பாடலாம். அர்ச்சாவதாரத்துக்கு பல்லாண்டு பாடலாம் இல்லையோ, வாழி வாழி அப்படின்னு சொல்லலாம் இல்லையோ. இப்போ வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன். திருமங்கை ஆழ்வாருடைய ஒவ்வொரு திருநாமமாக சொல்லி சொல்ற பரகாலன் அப்படின்னு திருமங்கை ஆழ்வாருக்கு ஒரு திருநாமம். பரர் அப்படின்னா எதிரிகள், காலன்னா யமன் அர்த்தம், எதிரிகளுக்கு யமனாக இருந்தவர் அப்படின்னு அர்த்தம். வாழி பரகாலன் எதிரிகளுக்கு யமனா இருந்தவர்ங்கிறது திருமங்கை ஆழ்வாருக்கு ரெண்டு அம்சத்திலே பொருந்தும். முதலிலே அவர் ஒரு ராஜாவா இருந்தார், அப்ப எதிரிகளை எல்லாம் அனாயாசமாக இவர் ஜெயித்து கொண்டிருந்தார். இவர் சின்ன தேசத்து ராஜாவா தான் இருந்தார், திருமங்கை தேசத்துக்கு ராஜாவா இருந்தார், அதனால்தான் திருமங்கை மன்னன் பேர். ஆனா கூட சோழ ராஜாவே இவர்கிட்ட தோத்து போற மாதிரி ஆயிட்டானாம் ஒரு தடவை. சோழ ராஜா தான் பெரிய ராஜா, சக்கரவர்த்தி மாதிரி அவன்கிட்ட கப்பம் கட்டுற ராஜாவா தான் இவர் இருந்தார். ஆனா கூட ஒரு சமயம் இவர் சரியா கப்பம் கட்டல, இவர் ததியாராதனத்துல நிறைய செல்வங்களை எல்லாம் செலவிச்சுட்டார். அதனால சோழ ராஜா யுத்தத்துக்கு வந்தான், அவனையே யுத்தத்துல ஜெயிக்கிற மாதிரி ஆயிட்டார். அதுக்கப்புறம் சோழ ராஜா கேட்டான், இது நியாயமா? எங்கிட்ட கப்பம் கட்ட வேண்டிய நீங்க அதை விட்டுட்டு என்னோட யுத்தம் பண்றங்களே அப்படின்னு சொன்னான். திருமங்கையாடு சொன்னார், வாஸ்தவம் தான், ஆனா நான் ஏன் கப்பம் கட்டலன்னு எங்கிட்ட பைசா இல்லை, நான் இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு செலவிச்சுட்டு இருக்கேன், பைசா வந்ததுன்னா நான் கப்பம் கட்ட மாட்டேனா அப்படின்னார். அதுக்கப்புறம் எம்பெருமானே
திருமங்கை ஆழ்வாருக்கு பைசா இருக்கிற இடத்தையெல்லாம் காம்பிச்சு கொடுத்தார். அவர் போய் அந்த செல்வத்தை கொண்டு கப்பம் கட்டினார். ராஜாவும் திருந்தினான், இவரை சிறையில போட்டான். ஆனா அதுக்கப்புறம் வந்து தேவ பெருமாள் மூலமாக அந்த செல்வம் இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிச்சு ராஜாவுக்கு கொடுத்தார் அப்படின்னாக இவருடைய ஐதிஹியம் இருக்கு. அதனால சத்ருக்களுக்கெல்லாம் இவரை பார்த்தா பயம், அதனால பரகாலன்னு. இன்னொரு அர்த்தம் பரன்னா சத்ருன்னா நம்மளுடைய மதத்துக்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய பிற மதத்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் காலன் போல இருக்காராம், யமன் போல இருக்காராம். ஏன்னா திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்களை எல்லாம் எடுத்து சொன்னா அவர்களுக்கு தோல்வி நிச்சயம். இவர் பல இடங்கள்ல எம்பெருமானுடைய பரத்துவத்தை, எம்பெருமானே உயர்ந்தவன், எல்லா தேவதைகளோடு அவனே உயர்ந்தவன் அப்படிங்கிறதையெல்லாம் பல இடத்துல அழகா சொல்ற. இந்த திருநெடுந்தாண்டகத்திலேயே இரண்டாவது பாசுரத்தில் வரப்போருள் பாருருவில் நீர் எரிகால் விசும்புமாகி அப்படிங்கிற பாசுரத்துல ஓருருவம் பொன்னுருவம் ஒன்று செந்தி ஒன்றுமா கடலுருவம் ஒத்து நின்ற மூ உருவம் அப்படின்னு மூன்று உருவத்தை எடுக்கிற பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு மூன்று உருவத்தை எடுத்து அவர்களுக்குள்ளே யார் உயர்ந்தவர் அப்படின்றதெல்லாம் பார்த்து மூ உருவம் கண்டபோது ஒன்றாம் சோதி முகில் உருவம் எம் அடிகள் உருவம் தாமே அப்படின்னு எம்முடைய சுவாமி யார்னு கேட்டா முகில் உருவத்துல மேகவர்ணனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் என்னுடைய சுவாமி அப்படின்னு இங்கே சொல்ற. திருவங்கையாளர் பாசனங்களை எல்லாம் வச்சிருந்தாலே நாம அழகாக பரதத்துவ நிர்தாரணம் பண்ண முடியும், வாதிகளை எல்லாம் வாதத்தில் ஜெயிக்க முடியும். அதனாலே பரகாலன் இதுக்கு கூட ஒரு ஐதிஹியம் இருக்கு. ஸ்ரீ பராசர பட்டர் ஆச்சாரியனாக எழுந்துள்ளி இருந்த போது அவரோடு வாதம் செய்யறதுக்கு ஒருத்தர் வந்தாராம், வேதாந்தி ஒருத்தர், வேதாந்தத்துல மகாநிபுணர் அவர். அவருடைய அவருக்கு தெரிஞ்ச வேதாந்தத்தை வச்சுட்டு இருக்கார். பராசர பட்டரோட வாதம் செய்ய வந்தார். பராசர பட்டர் என்ன பண்ணார், சரி வாதத்துக்கு உட்காரலாம், எந்த கிரந்தத்துல அடிப்படையா வைத்து வாதம் பண்ணலாம் அப்படின்னும் போது இவர் திருநெடுந்தாண்டகம்னார் பராசர பட்டர். அவர் அப்படி ஒரு கிரந்தத்தை கேள்விப்பட்டதே இல்லை. நான் எத்தனையோ சாஸ்திர கிரந்தங்கள்லாம் வாசிச்சிருக்கேன், இது என்ன திருநெடுந்தாண்டகம் அப்படின்னு கேட்டாராம். அதனால அதனால நான் உமக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி திருநெடுந்தாண்டகம் பாசுரத்தை சொல்லி அர்த்தத்தை சொன்ன உடனே அதுல ரொம்ப ஈடுபாட்டினாலையும் அதுல இருக்கக்கூடிய தத்துவங்கள், இதுல முதல் திருநெடுந்தாண்டகத்துல முதல் பத்து பாட்டுல தத்துவங்கள் நிறைய இருக்கும், அடுத்த பத்து பாட்டுல அனுபவங்கள் நிறைய இருக்கும், அதனால 30 பாட்டு மொத்தம், அடுத்து மூணாவது பத்துலயும் அனுபவங்கள் நிறைய இருக்கும். முதல் பத்து பாட்டு தத்துவ ஞானத்தை கொடுக்கும், அடுத்த பத்தும் பத்தும் ரெண்டு விதமாக அனுபவத்தை கொடுக்கும். நாயிகா பாவத்துல இருக்கு, அதுல தாய்ப்பாசுரமாகவும் அந்த மாதிரி எல்லாம் பல விதமா இருக்கு. இப்போ இந்த முதல் பத்து பாட்டுல தத்துவத்தை சொல்லச்ச இந்த பாரூர்வேல் நீரிகால் பாட்டு இருக்கோ இல்லையோ, இது முதல்ல மின்னுருவாய் முன்னுரு வில் வேதம் நான் அன்காய் அந்த மாதிரி இந்த பாசுரத்தை சொல்லி அதனுடைய அர்த்தம், எம்பெருமான் எப்படி சகல ஜெகத்தையும் பிரகாசம் பண்ணி வைக்கிறான் அப்படிங்கிறது, ஜீவாத்மா பரமாத்மா தத்துவம் இதெல்லாம் அந்த முதல் பாட்டிலேயே இருக்கு. இதெல்லாம் எடுத்து ரெண்டாவது பாட்டுல எம்பெருமான் தான் பரதத்துவம், அவனை காட்டிலும் உயர்ந்த தேவர்கள் கிடையாது அப்படிங்கிறது இருக்கு. இதெல்லாம் சொல்லச்சே அவர் உணர்ந்துட்டார், சரி நாம சொல்றது தப்பு, பராசர பட்ட பிரமாணத்தோடு கூட எல்லாத்தையும் சொல்றார் அப்படின்னு. அதுக்கப்புறம் அடுத்த 20-30 பாசுரங்கள்லாம் சொல்லும் போது திருவங்கையாழ்வாருடைய அனுபவம் இருந்தபடினால அதுல அவர் அனுபவிச்சு போய் பராசர பட்டர் திருவடிகள்ல விழுந்து நீர்தான் எமக்கு ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு சொல்லிட்டு அவரை திருத்தி அவரை தன்னுடைய சிஷ்யனாக்கி அவரை ஒரு மாபெரும் ஆச்சாரியர் ஆக்கிட்டார். அவர் தான் நஞ்சியர் அப்படிங்கிற ஆச்சாரியர். நஞ்சியர் முதல்ல பராசர பட்டரோட வாதம் பண்ண வந்தவர். ஆனா இந்த திருநெடுந்தாண்டகத்தினால கடைசியில் அவர் தோற்று போய் திருநெடுந்தாண்டகத்துக்கும் தோற்று போனார், பராசர பட்டர் பண்ண வாதத்துக்கும் தோற்று போனார், பராசர பட்டருடைய வியாக்கியானத்துக்கும் தோற்று போனார், எல்லாத்துக்கும் தோற்று போய் ஒரு சிறந்த வைஷ்ணவ ஆச்சாரியராக அவர் ஆகிவிட்டார். அவரை ஆக்கினது இந்த திருநெடுந்தாண்டகம். ஆழ்வார் தானே, அதனால்தான் பரகாலன். இந்த மாதிரி யாராவது வாதம் பண்ணணும்னு வந்தா பெருமா அவளோட வரட்டு வேதாந்தம் பேசுறதை காட்டிலும் திருநெடுந்தாண்டகத்தை சொன்னாலே அவ திருந்தி விடுவார்கள். அப்படிப்பட்ட பிரபந்தம் ஆகுது. ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்திகள் எல்லாம் அப்படிப்பட்டது. அதனால ஆழ்வாருக்கு பரகாலன் அப்படின்னு திருநாமம். வாழி பரகாலன் அவருக்கு பல்லாண்டு. வாழி கலிகன்றி, கலிகன்றி அப்படிங்கிறதும் கலிதோஷத்தை போக்குவரால் அப்படின்னாலே
திருமங்கை ஆழ்வாருக்கு கலி கன்றி அப்படின்னு கலியை ஒண்ணுமில்லாமல் பண்ணுவார், நிவாரணம் பண்ணக்கூடியவர். இது முதலே நாம பார்த்தோம், கலி தோஷம் அப்படிங்கிறது பகவத் ஞானம் இல்லாத பண்ணும், ஆனா அதை போக்கி பகவத் ஞானம் வர பண்றவர். கலி தோஷம் அப்படிங்கிறது பிராகிருத விஷயங்கள்ல ஈடுபட செய்யும், ஒண்ணுமில்லாத விஷயங்கள்லாம் பெருசா நினைச்சு, ஆனா அதை மாத்தி பகவத் விஷயங்கள்ல ஈடுபட செய்யறது ஆழ்வாருடைய பாசுரங்கள். அதனால இவருக்கு கலிகன்றி அப்படின்னு திருநாமம். வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன். மூணாவது அவருடைய திருநாமம் குறையலூர், திருக்குறையலூர் வாழ்வேந்தன், திருக்குறையலூர்லே வாழ்கின்ற வேந்தன் அப்படின்னா மன்னன் ராஜான்னு அர்த்தம். அங்க ராஜாவா இருந்தார் அப்படி, முதல்ல அவர் ராஜாவா இருந்தார், சோழராஜன் அவனுக்கு கீழே கப்பம் கட்டக்கூடிய ஒரு ராஜாவாக, அதாவது சோழராஜனுடைய சேனாதிபதியா இவர் இருந்தார் அப்படின்னும், இவர் சேனாதிபதியா இருந்தா சோழராஜன் எல்லாரையும் சுலபமா ஜெயிச்சிருவான், ஏன்னா இவர் மகா பராக்கிரமசாலி, அதனால எல்லாரையும் ஜெயிச்சு இவர்கிட்ட பிரீத்தினாலே ஒரு சின்ன தேசத்தை இவர்கிட்ட கொடுத்து நீ இருந்த ராஜாவா ஆண்டு வரும் சோழராஜனே கொடுத்தானா, அதை ஆண்டுன்னு வந்தார். அப்பதான் இவருக்கு அறகுறையா ஒரு ஞானம் பிறந்து விவாகமாகி பாகவதத்தை தீயாராதனம் விசேஷமா பண்ணணும்னு ஆரம்பிச்சார், அதுலதான் செலவழிச்சார் அப்படின்னு கதை முன்னாடி நம்ம பார்த்தோம். அதனால திருக்குறையலூர்ல ராஜாவா இருந்தவர் குறையலூர் வாழ்வேந்தன், குறையலூரிலே வாழ்ந்திருந்த வேந்தன் அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லணும்னா திருக்குறையலூருக்கு வாழ்வளித்த வேந்தன், அந்த ஊருக்கே ஒரு பெருமை சேர்த்தவர். திருக்குறையலூர் அவருக்கு அவதார ஸ்தலமா இருந்தது, அதனால அதுக்கு ஒரு பெருமை சேர்க்கும்படியாக ஆழ்வார் இருந்தார் அப்படிங்கிறபடினால அதை வாழ வைத்த வேந்தன் அப்படின்னா. எப்பவுமே ஆழ்வாருடைய அவதாரம் கஷேத்திரங்கள் இருக்கும் இல்லையோ, அதுக்கெல்லாம் ரொம்ப ஏற்றம் இருக்கு. ஆழ்வார் அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறதுனாலயே ஏற்றம். திருமை இசை அப்படின்னு திவ்ய ஒரு ஊர் இருக்கு, அது 108 திவ்ய தேசத்துல வராது, ஆனால் 108 திவ்ய தேசத்தை காட்டிலும் அதுக்கு பிரபாவம் அதிகமா. ஏன்னு கேட்டானா ஆழ்வார் அவதாரம் பண்ணார், திருமை இசை ஆழ்வார் அவதாரம் பண்ணார். இப்போ உலகம் மகிழ்ச்சியும் உள்ளுணர்ந்து தம்மில் புலவர் புகழ்கோளால் தூக்க உலக தன்னை வைத்தெடுத்த காலத்தும் மானியர் மகிழ்ச்சியை வைத்தெடுத்த பக்கம் வருது. 108 திவ்ய தேசத்தை காட்டிலும் திருமைசை பூந்தவள்ளி கிட்ட இருக்கு திருமைசை, அது பிரபாவம் அதிகம் ஆழ்வார் அவதாரம் பண்ணபடினாலே. அந்த மாதிரிதான் திருமண்டங்குடி அப்படிங்கிறது 108 திவ்ய தேசத்தில் வராது, ஆனா மண்டங்குடி என்பர் மாமரையோர் மன்னியசீர் மகா வைத்தியர்கள்லாம் திருமண்டங்குடி அப்படின்னாலே அவர்கள் கொண்டாடுவார்கள். என்ன தொண்டரடிப்படி தொண்டகனம். அது மாதிரிதான் சீவில்லிபுத்தூர் 108 திவ்ய தேசத்துல ஒன்னா இருந்தா கூட வில்லிபுத்தூர் என்று ஒரு கால் சொன்னார், யாராவது வில்லிபுத்தூர்னு ஒரு தவை சொன்னா அவருடைய மலர்பாதம் சூடினோம் அப்படின்னு தனியன்ல வரும். ஏன்னா பெரியாழ்வாரும் ஆண்டாலும் அவதாரம் பண்ண ஸ்தலம், ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணதுனால அந்த அந்த ஸ்தலத்துக்கு பெருமை அதிகம், பகவானுடைய திவ்ய தேசத்தை காட்டிலும் பெருமை அதிகம் அப்படின்னு சொல்லும்படியாக ஆழ்வாருடைய அவதாரத்தினால இருக்கு. பெருமாள் அவதாரம் பண்ணறா அயோத்தியா மதுரா போல, ஆழ்வார்கள் அவதாரம் பண்ண இதெல்லாம் புராணத்திலேயே சொல்லிருக்கா, ஆழ்வார்கள் அவதாரங்கள்லாம் விசேஷமா நடக்கும் அப்படின்னு. பெருமாள் தானே இவ்வாழ அவதாரம் பண்ண வைக்கிறாங்க. அதனால அந்த குறையலூருக்கு பெருமை சேர்த்தவர், அதனால்தான் சுவாமி தேசியன் கூட இறையவனே கார்த்திகையில் கார்த்திகையினால் எழிர் குறையல் வரு கலியா இறங்கு நீயே அப்படின்னு அந்த பிரபந்தசாரம் பாசுரத்துல சொல்ற, அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் ஆயிரத்தோடு 84 பாட்டும் குறிய தொரு தாண்டகம் 4-5 6-5 குலா நெடுந்தாண்டகம் 7 திருக்கை 1 சிறிய மடல் பாட்டு 38 சீர் பெரிய மடல் தனில் பாட்டு 78 இறையவனே கார்த்திகையில் கார்த்திகையினால் எழில் குறையல் வரு கலியா இறங்கு நீயே. குறையல் அப்படின்னு திருக்குறையலூர்லே வரு அவதாரம் செய்த கலியா கலியனே, கலியன் ஆழ்வார் திருநாமம். நீ வந்து எனக்கு இந்த பாசுரங்கள் அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் எனக்கு அருளி செய்யணும்னு அவர்கிட்டயே பிரார்த்திக்கிறார், ஆழ்வார்கிட்டயே பிரார்த்திக்கிறார், அப்படிதானே பிரபந்த காரம் வரும். இந்த திருவங்கி ஆழ்வார்கிட்டயே பிரார்த்திக்கிறார். அதனால வாழி குறையலூர் வாழ் வேந்தன், அப்புறம் வாழி அரோ, வாழி அரோனா வாழ்க, வாழிதான் அர்த்தம், அரோ அப்படிங்கிறது வாழ்ந்திருக வாழ்ந்திருக்காங்கிற அர்த்தத்துல வருது, ஒரு கூப்பிடுறதுல வருது. மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான வேல்,
இதுல திருமங்கை ஆழ்வாருடைய ஒரு தனி பெருமை என்னன்னு கேட்டா எம்பெருமான் கிட்ட சாட்சாத்தா உபதேசம் வாங்கிண்டவர். இவர் திருமங்கை ஆழ்வாருக்கு திருவஷ்டாட்சர மந்திரத்தை வயலாளி மணவாளன் பெருமாளும் அந்த தாயாருமாக வந்திருந்து நேர வந்து உபதேசம் பண்ணார்கள். அதனால சர்வஜன் சர்வேஸ்வரன் பக்கலிலே சர்வார்த்த கிரகணம் பண்ணின ஆழ்வார் அப்படின்னு சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். இவர்கிட்ட என்ன பிரபாவம் பாருங்கோ, இவருக்கு நம்மாழ்வாருக்கு ஒரு பிரபாவம் பார்த்தோம் இல்லையோ, என்ன பிரபாவம் கேட்டா நம்மாழ்வார் அவதாரம் பண்ணச்சியே ஞானத்தோட அவதாரம் பண்ணி மயர்வர மதிநலம் அருளினன் அப்படின்னுட்டார். அவதாரம் பண்ணி அதுக்கப்புறம் 10-15 வயசு ஆனப்புறம் அதுக்கப்புறம் மெதுவா விஷயங்கள்லாம் படிச்சு அதுக்கப்புறம் காலக்ஷேபம் பண்ணி அந்த 20 வயசுல ஓரளவு காலக்ஷேபம் புரிய ஆரம்பிச்சு அது நமக்கு உணரும் போது 60 வயசு ஆகிடுறது. அதனுடைய அர்த்தங்கள் வேதாந்த அர்த்தங்கள்லாம் முதல்ல படிச்சா புஸ்தகத்தினுடைய அர்த்தம் தெரியுது, ஆனா மனசுல உணர்ச்சி அப்படின்னு வரணும் இல்லையோ, பக்தி உணர்ச்சி அப்படிங்கிறது, அது வரைச்சா 50 வயசு ஆகிடுறது. அதெல்லாம் இல்லாமல் பிறக்கும் போதே அவதாரத்தும் போதே மகா ஜானத்தோட அவதாரம் பண்ணவர் நம்மாழ்வார். மயர்வர மதிநல மருளின் எவனவன் பாடுறார். அந்த நம்மாழ்வாருக்கு அப்படி பாக்கியம்னா திருவங்கி ஆழ்வாருக்கு எப்படி பாக்கியம் பாருங்கோ, அந்த திருவாலி எம்பெருமான் தானே நேர வந்து ஆழ்வார் முன்னாடி வந்து நின்று திருவஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்றார் அப்படின்னா எப்படிப்பட்ட பாக்கியம் பண்ணவரா இருக்கணும். சரி, பெருமாள் வந்து நேர திருவஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணார் அப்படின்னா அந்த அளவு இவர் ஏதோ தபஸ் பண்றார் அப்படின்னு அர்த்தம். இவர் என்ன தபஸ் பண்ணார், என்ன தபஸ் பண்ணி பெருமாள் தபஸ் பண்ணாதான் பெருமாள் நேரம் வருவார். சுவாமி தேசிகனுக்கு ஹயக்ரீவன் நேரம் வந்தார் அப்படின்னா தபஸ் பண்ணார், கருத்மா நேரம் வந்தார் அப்படின்னா தபஸ் பண்ணார். கருத்மா நேரம் வந்து ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பண்ணார், அந்த ஹயக்ரீவ ஜபம் பண்ணச்சா ஹயக்ரீவ மந்திர ஜபம் பண்ணச்சா ஹயக்ரீவன் நேரம் வந்தார் அப்படிதானே பார்த்துருக்கோம். அப்ப திருமங்கையாழ்வார் என்ன பண்ணார், பெருமாள் நேர வரும்படியா இவர் என்ன பண்ணார் அப்படின்னா வாழ்வழியால் கையில ஒரு வாழை வச்சுன்னு போறவரோட மிரட்டின் இருந்தார். இதுதான் இவர் பண்ணது. வாழியாரோ மாயோ அனு பெருமாளை என்ன பண்ணார், பெருமாளை குறிச்சி தபஸ் பண்ணார், ஆனா பெருமாளை குறிச்சி மிரட்டினார், அவ்வளவுதான் பண்ணார். ஒரு வாழை கையில எடுத்துட்டு பெருமாள் முன்னாடி இந்த வாழை நீட்டி எனக்கு இந்த மந்திரத்தை சொல்றியா இல்ல கொன்னுட்டுமா அப்படிங்கிற அந்த மாதிரி மிரட்டி வாங்கினவர். அப்படி மிரட்டி போய் நம்ம ஏதாவது விஷயத்த கேட்கலாமா அப்படின்னா திருமங்கை ஆழ்வார் ஒரு விசேஷமான ஒரு அவதாரமானபடினாலே அவர் சரித்திரம் அப்படி இருக்கு, நம்ம அப்படியே செய்ய முடியாது. ஆழ்வார் வந்து நித்திய சூரியனுடைய அவதாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எம்பெருமானே அவர்களை வந்து இந்த கலியுகத்துல அவதாரம் பண்ண வச்சு இந்த மாதிரியான விசேஷ பிரவர்த்தனங்கள்லாம் செய்திருக்கிறான் அப்படின்னு இருக்கு. அதனால இது ஒரு விசேஷ வைபவம் அவருக்கு. அதாவது திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு கேட்டான்னா அவர் பாகவத ததியாராதனம் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப விசேஷமாக அநேகம் ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு ததியாராதனத்தை ரொம்ப சிரத்தையோட பண்ணிட்டு இருந்தார். திருமங்கை ஆழ்வாருடைய கூட இருந்த அவருடைய தேவிகளாக இருந்தவர் குமுதவல்லி நாச்சியார். இவா ரெண்டு பேருமாக சேர்ந்து இந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கா. அப்ப இதுல எந்த குறவும் வராமல் எந்த பாகவதரும் மனம் கோணாமல் இவர் விசேஷமாக பண்ணிட்டு இருந்தாரோ இல்லையோ அதுல எம்பெருமானுக்கு ரொம்ப பிரீத்தி ஆயிட்டு. எம்பெருமானுக்கு என்ன கேட்டா தன்னை ஆராதனம் பண்றவாளை விட தன்னுடைய பக்தர்களுக்கு ஆராதனம் யார் பண்றாலோ அவகிட்ட எம்பெருமானுக்கு பிரீத்தி அதிகமா. மம மத் பக்த பக்தேஷு பிரீத்தி அத்தியதிகா பவேது, என் பக்தர்களை காட்டிலும் என் பக்தர்கள் கிட்ட யார் பக்தி பண்றாளோ அவகிட்ட எனக்கு பிரீத்தி அதிகம் அப்படின்னு எம்பெருமானே சொல்லியிருக்கான். இது சாஸ்திரங்கள்ல பல இடத்துல இருக்கிற விஷயம். ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதனம் புரோக்தம் ததீ ஆராதனம் பரம். எல்லா ஆராதனத்தை காட்டிலும் உயர்ந்தது விஷ்ணு ஆராதனம், விஷ்ணு ஆராதனத்தை காட்டிலும் உயர்ந்தது வைஷ்ணவ ஆராதனம் ததீய ஆராதனம். ததியர்னா விஷ்ணுவை சேர்ந்த பாகவதர்கள் அர்த்தம். அந்த பாகவத ஆராதனம்ங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு இருக்கு. அதை இவர் மும்மரனா பண்ணிட்டு இருந்தார். அதனால எம்பெருமான் திருவள்ளுவர் எம்பெருமானை தான் தன்னை ஆராதிக்கிறவாளை காட்டிலும் தன் பக்தர்களை ஆராதிச்சா ரொம்ப பிடிக்கும் இல்லையோ, அதனால திருமங்கை ஆழ்வார்கிட்ட ஒரு விசேஷமான ஒரு அனுகிரகம் எம்பெருமானுக்கு இருந்தது. இவர் எத்தனை சித்தையோட எத்தனை பிரீத்தியோட இவர் வைஷ்ணவ ஆராதனம் பண்றார், இவருக்கு இல்லாமல் வேற யாருக்கு நாம அனுகிரகம் பண்ணணும், இவருக்கு என்ன ஒரு குறை அப்படின்னா ஞானம் இல்லை. அதாவது பக்தி இருக்கு ஞானம் இல்லை.
எல்லாத்தையும் வாங்கிட்டார். உதாரணமா சங்கிரமணத்துல இருந்து காஞ்சி சங்கிரமணத்துல இருந்து அப்ப சங்கராச்சாரியரா அங்க இருந்தவர் அவர் ஒரு நிலையை கட்டி கொடுத்தார் அந்த கோபுரத்துல. அந்த மாதிரியாக இன்னும் சில லௌகிக்க பிரமுகர்கள் கூட சில நிலையெல்லாம் கட்டி கொடுத்தார். அப்போ அந்த திரவியத்தை எல்லாம் வாங்கிட்டார் இவர், வாங்கிட்டு அந்த கோயில் அவகிட்ட திரவியத்தை வாங்கிட்டு இவர் தான் கட்டினார். அப்போ ஒரு கேள்வி வந்தது, அவர்கள்லாம் இப்படி கொடுக்கிறார்களே நீங்கள் அதை வைத்து கட்டுகிறீர்களே இது நியாயமா? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது, அதே மாதிரி நீங்கள் அவர்களுக்கு கொடுப்பீர்களா அப்படிங்கிறது, யோ சிவன் கோயிலுக்கு நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. ரெண்டு கேள்வி. இது வந்து இந்த கேள்வியானது நம்ம நம்ம இதுக்குள்ள வரல, பப்ளிக்கா ஓபனாவே வந்தது, வெளியிலேயே வந்தது. அது முக்கூர் ஆயிஷங்கர் ரொம்ப அழகா சாதிச்சார், நான் அந்த திரவியத்தை வாங்கிப்பேன், அவா கொடுத்த திரவியத்தை வாங்கிப்பேன், ஆனா நான் அவா தெய்வங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு விட்டார். இது ஏன்னு கேட்டான். ஏன்னா மதம்னா எல்லாம் சம்மதமா, எம் மதமும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒத்து போகணுங்கிற ரீதியில் தானே அவா கொடுக்குறா, நீங்க மாட்டேங்கிறங்கோ அப்படின்னா, அதுக்கு ஸ்ரீமத் ஜெய்சங்கர் சொன்ன காரணம் இதுதான். அப்படி இல்லை, எல்லா திரவியமும் விஷ்ணுவுக்கு போய் சேரணும், ஏன்னா அவருடையது மொத்தமுமே, மொத்த லோகம் அவன் படைச்சது, எம்பெருமான் படைத்தது அப்படின்னு மனுஸ்மிருதி புராணங்கள் இத்திகாசங்கள் மகாபாரதம் முதலானது எல்லாமே ஸ்பஷ்டமா சொல்லக்கூடிய விஷயம் இது. அது அவளும் ஒத்துன்றிருக்கான், ஏன்னா பகவான் விஷ்ணுனுடைய நாமத்தை சொல்லாம அவா இல்ல, அவன் விஷ்ணு பக்தர்கள் இல்லைங்கிறது கிடையாது, எல்லாரும் விஷ்ணு பக்தால இருந்துதான் கொடுக்குறா. அதனால அவனுடைய செல்வத்தை அவனுக்கு கொடுக்குறாங்கிறபடினால இதுல நான் நடுவுல இருக்கேன் அவ்வளவுதான், அதனால இதுல எந்த தோஷம் கிடையாது. இதே நான் வந்து அவளுக்கு கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டா என்ன வந்து விஷ்ணுனுடைய சொத்து, அது விஷ்ணுடைய சொத்தையே நான் விஷ்ணுக்கு தான் கொடுக்கணும், தவிர அவளுக்கு எது கொடுக்கணும், இன்னொருத்தருக்கு கொடுக்க வேண்டாமே, அதனால அது நியாயம் இல்லை அப்படின்னு சொன்னார். இது வந்து பேப்பர் நியூஸ் பேப்பர் எல்லாம் கூட இந்த பேட்டியானது வந்தது, பெரிய இதழ்கள்லாம் கூட வந்தது, ரொம்ப பிரசித்தமானது. ஆனா இதுதான் தத்துவம். அதனால திருமங்கையாழ்வார் வந்து திருட்டுதனம் பண்றார் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் வேடிக்கைக்காக சொல்லுவா. உண்மையில திருமங்கையாழ்வார் திருட்டுதனம் கிடையாது, திருடி அந்த வஸ்துவை தான் வைத்து கொண்டால்தான் திருட்டு. ஒண்ணும் இல்லாத சாதாரணமா ஒரு விஷயம் சொல்றேன், லௌகிக்க கதைகள் இருக்கலையோ, லோகத்துல சினிமா கதைகள்லாம் இருக்கலையோ, அதெல்லாம் பார்த்தானா இப்படி இருக்கும் கேட்டானா, ஒருத்தர் பெரிய திருடனா இருப்பான், ஆனா திருடி அவன் வச்சுக்க மாட்டான், அவன் பொது துண்டு செய்யறவன், செஞ்சானா அவனை எல்லாரும் ஹீரோ ஹீரோ, அவனை திருடி நான் வச்சுக்கல, நான் இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன், அதனால நான் ஹீரோ அப்படின்னு தான் சொல்றான். அப்படி இருக்கச்ச அதுவே என்ன ஜனங்கள் சில பேர் கொண்டாடிட்டு இருக்கான்னு இருக்கச்ச, விஷ்ணுவனுடைய திரவியத்தை எடுத்து அது விஷ்ணுவுக்கே சமர்ப்பிச்சா அது 100% நியாயமான காரியமா இருக்கும். அது இல்லாமல் அது விஷ்ணுவுக்கு போகாமல் வேற எங்கேயாவது போனா அதுதான் உண்மையில திருட்டுத்தனம். அதனால திருமங்கையாழ்வார் பண்ணது திருட்டு இல்ல, திருமங்கையாழ்வார் யாருக்கிட்டே இந்த திருட்டினாரோ அவா பண்றதுதான் திருட்டுத்தனம். இந்த பௌத்த விகாரம் முதலானது கொள்ளியோ, அவதான் பகவானுடைய செல்வத்தை பகவானுக்கு சமர்ப்பிக்காமல் இருக்கா, அப்படியே அவா பண்றதுதான் திருட்டுத்தனம். அதனால திருமங்கையாழ்வார் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, தூயோன் இந்த விஷயத்துல மிக 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 சுத்தமானவர், சர்வம் விஷ்ணு பரம், எல்லாம் விஷ்ணுவுக்கே ஏற்றதுங்கிற விஷயத்தை ரொம்ப ஸ்பஷ்டமாக அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே காண்பித்தவர், அதனால அத்தியந்த பரிசுத்தமானவர் அப்படின்னு அர்த்தம். அந்த திருமங்கையாழ்வாருடைய சுடர்மான வேல், சுடர் பிரகாசமான மான பெரியதான வேல், கையில ஒரு வேல் ஒண்ணு வச்சுருக்கார், அவர் ஆயுதங்கள் எல்லாம் கையில் வச்சுருக்காரு இல்லையோ, முன்னாடி வாள் அப்படின்னு பார்த்தோம், வாழ் வேலியால் வாழ் வேல் இதெல்லாம் கையில வச்சுருக்கார், எப்பவுமே அந்த காலத்து ஆயுதம், அதுக்கும் வாழின்னு இருக்கார், அந்த வேலுக்கு கூட வாழி, வாழி அரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையருகோன் தூயோன் சுடர்மான வேல் நின் கையில் வேல் போற்றி அப்படின்னு கண்ணனுடைய கையில இருக்க வேலுக்கு பல்லாண்டு பாடினார் இல்லையா, அந்த மாதிரி பெரியாழ்வார் சங்க சக்கரங்களுக்கெல்லாம் பல்லாண்டு பாடினார். வடிவாறு சோதி வளத்துறையும் சுடராடியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சென்னியமும் பல்லாண்டு அப்படிலாம் பாடினார் இல்லையா. அந்த மாதிரியாக இங்க ஆழ்வாருக்கு பல்லாண்டு பாடுற மாதிரி ஆழ்வார் கையில இருக்கக்கூடிய வாழு வேலு எல்லாத்துக்குமே பல்லாண்டு பாடணும். இது எல்லாமே அந்த பிரபாவம் இதுக்கும் உண்டு அப்படிங்கிறபடினால அதுக்கும் சேர்த்து பல்லாண்டு பாடுற. வாழி பரகாலன் வாழி கலி கன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான வேல். திருமங்கையாழ்வாருடைய பரகாலன் கலிகன்றி இந்த மாதிரி திருநாமங்கள்லாம் இதுல இருக்கு.
திருமங்கையாழ்வுக்கு நிறைய திருநாமங்கள் உண்டு. அவர் திருநாமங்களை எல்லாம் சேர்த்து அவர் அவர் சொன்ன ஒரு பாட்டே ஒண்ணு இருக்கு, அங்கமல தடவை எல்சோல் ஆளினா ஆடு ஆளினா ஆடன் அருள் மாறி அரட்ட முக்கி அடையாறு சீயம் கொங்கு மலர் குழலி அருள்வேள் மங்கவேந்தன் கொற்றவேல் பரகாலன் கலியன் அப்படின்னு அந்த பாசுரத்துல எல்லா திருநாமங்களையும் சொல்லிண்டார் அவர். ஆலிநாடன் அருள்நா அருள்மாரி அரட்டமுக்கி அடையார் சீயம் மங்கைவேந்தன் கொற்றவேல் பரகாலன் கலியன் அப்படின்னு திருநங்கையாழ்வாக்கு இதெல்லாம் திருநாமங்கள். அவரே இத்தனை திருநாமத்தை சொல்லிக்கிறார், இத்தனை திருநாமத்தை அவர் சொல்லிக்கிறார் அப்படிங்கிறத வச்சுண்டே பெருமாள் கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம், திருமங்கையாழ்வார் பெருமாளே திருமங்கையாழ்வார் உண்மை பாடுகிறேன் என்று ஆரம்பித்து தம்மை பாடிக்கொண்டா அப்படின்னாராம். உண்மை பாடுறேன் ஆரம்பிச்சு தன்னுடைய பெயர்லாம் தன்னுடைய நாமத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் மொத்தத்தையும், உம்முடைய நாமம் தானே சொல்லணும், அது தம்முடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்காரே அப்படின்னாராம். அதுக்கு பெருமாள் சொன்னாராம், திருக்கண்ணமங்கை பெருமாள் அவர் தம்மை பாடியதும் எம்மை பாடியதுதான் அப்படின்னு விட்டாராம். அவர் தன்னை பாடினது கூட என்ன பாடினா ஏன்னு கேட்டா அவருக்கு இத்தனை பிரபாவமும் என்னால் தானே வந்திருக்கு, அதனால அவர் என்னால வந்த பிரபாவம் அப்படின்னு வச்சிருந்தான சொல்லிட்டு இருக்க. எம்பார் அருளி செய்த மாதிரி எம்பார் வந்து ஒரு சமயம் அவரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணான் காலக்ஷேபம் முடிவுல. அப்ப வந்து ஸ்தோத்திரத்தை எல்லாம் மொத்தத்தையும் கேட்டுன்னு இருந்தார் அவர். அதை போய் ராமானுஜர் கிட்ட போய் ஒருத்தர் சொல்லிட்டா, எம்பார எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா அவர் கேட்டுன்னு இருக்கார் அப்படின்னு. அப்ப பகவத் ராமானுஜர் அங்க வந்தார், உன்னே வந்து எம்பாரை பார்த்து உம்ம ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காளாமே அப்படின்னார். என்ன எங்க ஸ்தோத்திரம் பண்ணா, உண்மைதான் ஸ்தோத்திரம் பண்ணான்ட்டாரான், தேவரீரைத்தான் ஸ்தோத்திரம் பண்ணார்கள் அப்படின்னு. இல்ல உம்முடைய பிரபாவம் உம்முடைய காலக்ஷேபத்தை கொண்டாடினாலே அப்படின்னா, என்னுடையதும் ஒண்ணு கிடையாது, நீர் சொன்னதுதான் நான் சொல்றேன், தேவரீர் அருளி செய்ததுதான் நான் சொல்றேன். அவ எம் பிரபாவத்தை சொல்லணும்னா நான் முன்னாடி எப்படி எல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் சொல்லணும், தேவரீர் என்னை ஆட்கொள்வதற்கு முன்னாடி நான் ஏதோ சிவபரனாக இருந்தேன், காலஹஸ்தின்னு ஊர்ல இருந்தேன், அங்க போய் சைவனாக மாறி இருந்தேன், அதெல்லாம் தானே சொல்லணும், என்னை திருத்தினது நீர், திருத்தின அப்புறம் தானே இதெல்லாம் வந்தது, எங்கதையும் சொல்றாங்க அதெல்லாம் சொல்லணும். இப்ப அதை சொல்லாமல் இதை சொல்றாலோ, அப்போ உம்ம பிரபாவம் நீர் திருத்தினப்படினாலும் உம்ம பிரபாவத்தை தான் சொல்றா, என் பிரபாவத்தை சொல்லல அப்படின்னாலாம். அப்ப பகவத் ராமானுஜன் சொன்னாராம், இவருடைய மனசு எப்படி இருக்குங்கிறத பாருங்க அப்படின்னு சொன்னாராம். வெறுமையான ரிப்போர்ட்லாம் பண்ணக்கூடாது இல்லையா. அந்த மாதிரி திருமங்கையாழ்வா தம்மை பாடினாலும் எம்பெருமானுடைய வைபவம் தான் நம்ம இந்த பாட்டிலேயே பார்த்தோம். எப்படி எம்பெருமானுடைய வைபவம், ஏன்னா வாழிகரே மாயோனை வாழ்வெளியால் மந்திரங்கள் மங்கையேற்கோங்கிறது கூட பெருமானுடைய வைபவம். பெருமாள் எப்படி இவருக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக சர்வாபரணத்தோடு கூட பெருமாளும் தாயாருமாக காட்டில திருவங்கையாழ்வாருக்கு சேவை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வரா அப்படின்னா ஒரு சாதாரணமான வைபவமா அது, எத்தனை ஆச்சரியமான ஒரு வைபவம். லோகத்துக்கெல்லாம் இந்த அஜ்ஞான இருட்டு போக்கணுங்கிறதுக்காக ஆழ்வாரை கொண்டு பாட வைக்கணுங்கிறதுக்காக இப்படிப்பட்ட பக்தியுடைய ஒரு ஆழ்வார் தான் பாடணும், வேற யாருக்கு பாட முடியும், இத்தனை பக்தி இருக்கிற ஒருத்தர் தான் பாடினாதான் நல்லா இருக்கும். அதனாலதானே எம்பெருமான் வந்து இப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கார், இவரை தேர்ந்தெடுத்து அவதாரம் பண்ண வச்சு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதனால திருவங்கையாழ்வாருடைய வைபவமும் பெருமாளுடைய வைபவமும் ஒண்ணு கலந்தது. வாழிபரகாலன் வாழிகலிகன்றி வாழிபுறையலூர் வாழ்வே எந்தன் வாழியரோமாயோனி வாழ்வெளியால் மந்திரம் கொள் மங்கையறுக்கோன் தூயோன் சுடன்மான வேல் நெஞ்சு பிருள் கடி தீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பனுவல்களே அப்படின்னு. இது கூறத்தாழ்வான் அவர்களை செய்தது தெரியும், பரகாலன் பனுவல்கள் அப்படின்னா பரகாலன் திருமங்கையாழ்வார் அவருடைய பனுவல்கள்லாம் பாடல்கள், அந்த பாடல்களுக்கு இருக்கக்கூடிய வைபவம். போன பாசுரத்துல போன தனியன்ல நாம பார்த்தது திருமங்கையாழ்வாருடைய வைபவம் பார்த்தோம், இந்த தனியன் பாசுரத்துல நம்ம பாக்குற திருமங்கையாழ்வாருடைய பாடல்களுடைய வைபவம். இந்த பாடல்கள்லாம் எப்படி இருக்குன்னா, ஒண்ணு நெஞ்சுக்கு இருள் கடி தீபம், நம்ம நெஞ்சில இருக்கக்கூடிய இருள் அஜ்ஞான இருட்டை போக்கக்கூடிய ஒரு தீபம் விளக்கு. ரெண்டு அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம், எத்தனானாலும் அடங்காமல் நீண்ட காலமா நம்ம சம்சாரத்துல பிறவி எடுத்துட்டு இருக்கோம் இல்லையோ, இந்த பிறவி அப்படிங்கிறது ஒரு விஷம், இந்த விஷத்துக்கு அமிர்தமாக இருக்கக்கூடியது, அதாவது அமிர்தம் சாட்டா அப்ப விஷத்தினுடைய இது முறிஞ்சு போயிடும்,
அப்புறம் வந்து உயிர் பிழைப்பான் இல்லையா. அந்த மாதிரியாக இந்த பிறவி அப்படிங்கிறதே ஒரு விஷம், அந்த விஷத்தை போக்கக்கூடிய நல்ல அமுதமாக இருக்கக்கூடியது பரக்காலனுடைய பாட்டு. மூணாவது, தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம். தமிழ்ல நல்ல நூல்கள்ல எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி அதுல அஞ்சு பிரகாரம் தமிழ் இலக்கணத்துல சொல்றா, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு அஞ்சு இருக்கு தமிழ்ல, அஞ்சு அதிகாரங்கள் இருக்கு. நன்னூல் அப்படின்னா தமிழ் ஒரு இலக்கண நூல் இருக்கு. தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இல்ல நல்ல நூல்னு வச்சுக்கலாம். அந்த அஞ்சுக்கும் இலக்கியம், அஞ்சுக்கும் உதாரணம் அப்படின்னா திருமங்கையாழ்வார் பாட்டு தான் உதாரணம். ஏன்னு கேட்டான்னா தமிழ் மொத்தத்துக்குமே, இப்ப நம்மளே திருநெல்வேலி நாடகம் பார்க்க போறோம், தாண்டகம் அப்படிங்கிற ஒரு வகை பிரபந்தத்துக்கு இது இலக்கியம், இலக்கியம்னா உதாரணம்னு அர்த்தம், எப்படி இருக்கணும் அப்படின்னா. மடல் அப்படிங்கிற ஒரு வித பிரபந்தத்துக்கு அது இலக்கியம். திருவிழக்கூட்டிருக்கை அப்படின்னா அதுக்கு அது இலக்கியம். அந்த மாதிரியாக பார்த்தோம்னா தமிழுக்கு விசேஷமாக தொண்டு செய்திருக்கவர் திருமங்கையாழ்வார். பலவிதமாக தமிழ்ல பாடியிருக்க. அதனால் தமிழ் நன்னூல் துறைகள் தமிழ்ல என்னென்ன இலக்கணம் இருக்கோ அதுக்கெல்லாம் இலக்கியமாக உதாரணமாக இருக்கும். தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம், இது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம், ஆரண சாரம், வேதத்தின் சாரம். இதை நம்ம முதல்லே பார்த்தோம், வேதத்தின் சாரமாக இருக்கக்கூடிய எம்பெருமான், வேதத்திலே சொல்லப்பட்ட பரதத்துவம் எம்பெருமான், வேதத்திலே சொல்லப்பட்ட பர உபாயம் சரணாகதி, வேதத்திலே சொல்லப்பட்ட பரம புருஷார்த்தம் பகவத் அனுபவம். இது மூணு தான் திருவங்கையாழ்வார் பாட்டில் இருக்கு. தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம். தத்துவம் எம்பெருமான், ஹிதம் சரணாகதி, புருஷார்த்தம் அப்படிங்கிட்ட பகவத் அனுபவம். இந்த மூணையும் சொல்றது. அதனால பரசமய பஞ்ச, அதனால ஆரண சாரம். அதுக்கப்புறம் அஞ்சாவது விஷயம், பரசமய பஞ்சு கணலின் பொறி. பரசமயங்கள், மற்ற சமயங்கள், பிறருடைய மதங்கள் இருக்கையோ அந்த மதங்களை எல்லாம் பஞ்சா வச்சுக்கோ, அந்த பஞ்சை ஒழிக்கக்கூடிய தீப்பொறியா இருக்கான் கணலின் பொறி, தீப்பொறி. ஒரு பஞ்சில ஒரு தீப்பொறியை போட்டா மொத்த பஞ்சம் போயிடுமா? அந்த மாதிரி திருவங்கையாழ்வார்கள் ஒரு பாட்டு பட்டா போறோம், அந்த மற்ற மதங்கள்லாம் ஒண்ணுமில்லாத போயிடும். அப்படி ஆழ்வார் பாட்டே பல இடத்துல இருக்கு. திருநெடுந்தாண்டமே இதுக்கு நல்ல உதாரணம் அப்படிங்கறத நாம பார்த்தோம். ஆக பரகாலன் பன்வல்களே, திருமங்கையாழ்வாருடைய பாசுரங்கள் இப்படி அஞ்சு விதமான வைபவத்தோடு கூட இருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். நெஞ்சுக்கு இருள் கடி தீபம், முன்னாடியே நாம பார்த்தோம் அஜ்ஞான இருட்டை போக்கடிக்கக்கூடிய தீபம்னு. இந்த அஜ்ஞானத்தை தான் நெஞ்சுக்கு இருள் அப்படிங்கிற, அத வெளியில இருக்கிற இருள் இருக்கட்டும், மனசுல இருக்கக்கூடிய இருள்ங்கிறது அஜ்ஞானம். அதை போக்கக்கூடிய தூபமாக, ஞான சுடர் விளக்காக இருக்கக்கூடியது திருமங்கையாழ்வார் பாசுரம். அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம். நமக்கு நெடும் பிறவி, நீண்ட காலமா மாத்தி மாத்தி பிறவி எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் இல்லையோ, இது என்னைக்காவது அடங்கித்தா, நம்மளை விட்டு ஓடி போறதா? இல்லையே, அடக்க முடியாமல், என்ன பண்ணாலும் அடங்காமல், எத்தனை புண்ணியம் பண்ணாலும் அடங்காமல், நமக்கு புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு வந்துன்னு இருக்கிற ஒரு நெடும் பிறவி, அதுவே ஒரு விஷமா இருக்கு. ஏன்னா துக்கத்தை கொடுக்குற அப்படின்னால, சுருக்கமா சொன்னா சம்சார விஷத்துக்கு அமிர்தம் திருவங்கையாழ்வார் பாசுரம். விஷம், விஷம் பட்டா அமிர்தம் சாட்டானா விஷ பாதை போயிடும்னு இருக்கு. அந்த மாதிரி சம்சாரம்ங்கிற விஷத்துக்கு அமிர்தமாக இருக்கக்கூடிய நமக்கு இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, நமக்கு சம்சாரத்துல என்னென்ன துக்கம் இருக்கோ அந்த துக்கம் எல்லாம் போகணும்னா ஆழ்வார் பாசுரங்களை சேவிச்சுட்டு இருந்தாலே போறோம், சம்சாரத்துல இருக்க துக்கங்கள் எல்லாம் தெரியாது. அப்புறம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் அப்படின்னு கொல்லியோ, இதை பத்தி தான் ரொம்ப விசேஷமா சொல்லணும். ஏன்னா தமிழ்ல என்னென்ன இருக்கு, சொல், பொருள், யாப்பு, எழுத்து, அலங்காரம் அப்படிலாம் இருக்கும் இல்லையோ. யாப்புனா சொல்லு, எழுத்து பத்தி இருக்கு, அப்புறம் சொல்னா பதத்தை பத்தி இருக்கு, அர்த்தம் பத்தி இருக்கு, யாப்புனா பாட்டு பாடுதல், அலங்காரம் அப்படின்னா இந்த கவிகள்லாம் எப்படி ஆனால் அலங்காரத்தோடு கூட, அதாவது உபமாலங்காரம் முதலான அலங்காரத்தோடு கூட சொல்ல அணின்னு சொல்லுவோம் தமிழ்ல. இதுல ஒண்ணு ஒண்ணுக்குமே இவர் இலக்கியமா இருக்காராம். இதுல தமிழ்கடல் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் பாண்டிச்சேரியில, அவர் இந்த ஒரே மாத்திரம் எடுத்துன்னு தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம்ங்கிறது வச்சு திருவங்கையாழ்வார் பாடல்ல இருந்து எப்படி ஆனா ஒண்ணு ஒண்ணு இலக்கணத்துக்கும் அது இலக்கியமா இருக்கு அப்படிங்கறத வச்சு ரொம்ப ஆச்சரியமா சாதிச்சிருக்க. அது நம்ம பின்னாடி ஒரு சமயம் விஸ்தாரமா பார்க்கலாம். பொதுவாகவே இலக்கணம் இலக்கியம்னு ரெண்டு சொல்றா தமிழ்ல. இலக்கணம், அதாவது சமஸ்கிருதத்துல லட்சணம் லட்சியம் சொல்லுவா, அதுதான் தமிழ்ல இலக்கணம் இலக்கியம்னு.
இலக்கணம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றது, ஒரு பாட்டுனா எப்படி இருக்கணும், ஒரு பாசுரம்னா எப்படி இருக்கணும், இலக்கியம்னா அதுக்கு உதாரணம். நீ எப்படி எந்த விதம் இருக்கோ எல்லாத்துக்கும் உதாரணம் திருவங்கையாளர் பாசுரத்துல இருக்கும் அப்படின்னு தாற்பயம். தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம், அப்புறம் ஆர்ணசாரம். தமிழ் அழகா இருக்கு மட்டும் இல்ல, வேதத்தை தானே இவா தமிழ்ல பண்றா, அதனால வேத சாரமாக இருக்கு. ஆரணசாரம் வேத சாரமாக திருநாராயண நாமத்தையும் திரு அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய அர்த்தமும் சரணாகதி முதலானதெல்லாம் சொல்றது. பரசமய பஞ்சுக்கணலின் பொறி, பரசமயம் மற்ற மதங்களாகிற பஞ்சு கூட்டம், மற்ற மதங்கள்லாம் நிறைய இருக்கு பஞ்சு கூட்டம் மாதிரி. பஞ்சு கூட்டம் பஞ்சு கோடவுன்ல போய் பார்த்தோம்னா ஒரு ரூமுக்குள்ள பஞ்சு வச்சிருப்பான், பெரிய ரூம் இருக்கும், இந்த ரூம் மொத்தம் அடைச்சுட்டு இருக்கும் பஞ்சு. ஏன்னா பஞ்சுங்கிறது இடத்த அடைக்கிற விஷயம் இல்லையோ, போட்டா ரூம் முழுக்க அடைச்சுட்டு இருக்கும் பஞ்சு, அதுல ஒரு சின்ன தீப்பொறி போட்டா போதும் மொத்தம் பஞ்சு போயிடும். அந்த மாதிரி அந்த பரசமயம்ங்கிறது உலகத்தை அடைச்சுட்டு இருக்கு, அதுக்கு ஒரு தீப்பொறி மாதிரி இருக்கான். பஞ்சு கணலின் பொறி, பஞ்சு அந்த பஞ்சுக்கு கணலின் பொறி, இல்ல பஞ்சுக்கு அனலின் பொறின்னு வச்சுப்போம். அனல்னா தீ, அந்த தீயினுடைய பொறி. பஞ்சுக்கு அனலின் பொறி பரகாலன் பனுவல்களே, ஆழ்வாருடைய இந்த சிவசக்திகளே இப்படி விசேஷமாக இருக்கு அப்படின்னு அருளி செய்கிறார். அடுத்ததனியன், எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோ நீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. இந்த தனியன் எம்பார் அருளி செய்தது, இது ராமானுஜரை குறிச்ச தனியன். பகவத் ராமானுஜரையே ஆழ்வார் அருளி செய்த பாடல்கள், திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பாடல்கள்லாம் எங்க மனசுல நன்னா நிக்கணும், நன்னா நொற்றுவாகணும், நாங்க நன்னா சொல்லணும், அர்த்தம் புரியணும்னா நீர் தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பகவத் ராமானுஜர் கிட்ட பிரார்த்திக்கிறார். எம்பாருடைய சாட்சாத் ஆச்சாரிய ராமானுஜர், அவர் அனுகிரகத்தினால்தான் அர்த்தங்கள்லாம் தனக்கு புரிஞ்சிருக்குங்கிற எம்பாருக்கு நல்லா தெரியும். அதனால ராமானுஜர்கிட்டயே பிரார்த்திக்கிறார். ராமானுஜருக்கும் தெய்வ பிரபந்தத்துக்கும் இருக்கிற தொடர்பு தான் ரொம்ப தெரியும். நம்ம திருவாய்மொழியை பத்தி பார்க்கும்போது என்ன பார்த்தோம், ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன் அப்படின்னு, திருவாய்மொழியை பெற்றவர் சடகோபன் வளர்த்த தாய் ராமானுஜர் சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரிதான் திருமொழியை கூட. இதுல விசேஷமான அனுபவம் பகவத் ராமானுஜருக்கு தான் இருந்திருக்கு, அதனால ராமானுஜர் கிட்ட பிரார்த்திக்கிற. இந்த திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழி இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் ரொம்ப கடினம், இதெல்லாம் நுற்றுவா சொல்றது ரொம்ப கடினம். அதனுடைய பாசுரங்களே சில சமயம் என்னமன்னா பாசுரங்களே எப்படின்னா கடகடா படபட அப்படின்னு இருக்கும், தமிழே கடினமான தமிழ்ல இருக்கும் சில பாசுரங்கள்ல, பதில் பாசுரம் பாசுரம் பாசுரங்கள் அதெல்லாம் நம்ம அப்படி பாக்குறோம். அதனால பாசுரங்களை வாயில வரவழைக்கிறதே கஷ்டம், பாசுரங்கள் வரவழைச்சாலும் மனப்பாடம் பண்றது கஷ்டம். ஏன்னா எல்லாம் முடியச்சு ஒரே மாதிரி முடியும், அப்ப அடுத்தடுத்த பாட்டு எதுவும் ஞாபகம் வராது. திருமொழியில முதல் அடி சொல்லிட்டான்னா மகாசூரன் அப்படின்வா, பெரிய திருமொழி இல்ல பெரிய திருமொழின்னு வேடிக்கை சொல்லா, ஏன்னா எல்லாம் முழுமொழியும் முடிப்பாளாம், அடுத்த பாட்டு என்னன்னு தெரியாது. எல்லா பாட்டுலயும் முடியும் போது என்ன ஒரு திவ்யதேசம் ஏதாவது ஒண்ணு சொன்னார்னா அந்த சால கிராமம் அடைய நெஞ்சே அப்படின்னா எல்லா பாட்டுலயும் சால கிராமம் அடைய நெஞ்சே புரியும், இப்போ அடுத்தது இதை சொல்றது அப்படின்னு வரும். அதனால வாயில வர்றதும் கஷ்டம், வாயில வந்தப்புறம் அது மனசுல தங்குறதும் கஷ்டம், மனசுல தங்கினப்புறம் அதுக்கு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு மூணு இருக்கு. மூணும் பகவத் ராமானுஜர் அனுகிரகம் இருந்தா தான் வரும். அதனால எங்கள் கதியே ராமானுஜமுனியே சங்கை கடுத்து ஆண்ட தவராசா, எங்களுக்கு எந்தெந்த இடத்துல சங்கை வந்ததோ சம்சயங்கள் வந்ததோ சந்தேகங்கள் வந்ததோ அதையெல்லாம் கெடுத்து அதையெல்லாம் போக்கி எங்களை ஆண்டவரான ராமானுசா. அதாவது பல இடங்கள்ல சந்தேகம் வரும்போது எல்லாம் பகவத் ராமானுஜர்கிட்ட கேட்பார்கள், அப்ப அவர் அருளி செய்வார் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதனால எம்பார் வந்து பகவத் ராமானுஜருடைய சாட்சாத் சிஷ்யர். அதனால சங்கை கடுத்தாண்ட தவராசா, தவராசானா எத்திராசர்னு அர்த்தம், எத்திராஜரே ராமானுஜரே பொங்கு புகழ் மங்கையர்கோன் ஈந்த மறை ஆயிரம் அனைத்தும், நல்ல புகழ் பொங்குகின்ற புகழ் உடையவர், மிகவும் வளர்கின்ற புரை உடையவர் இந்த மங்கையர்கோன் திருமங்கையாழ்வார். பெரிய தமிழி மட்டும் இல்லாமல் ஆறு பிரபந்தம் பாடுறாரு இல்லையா, ஆறு பிரபந்தம் பாடுறதுக்கு ஆழ்வார் இவர் ஒருத்தர் தானே, இப்ப ஆறு பிரபந்தம் பாடுறப்படினா இவர் புகழ் அதிகமாயிட்டே இருக்கு. அதுவும் பலவிதமா பாடுற, திடீர்னா மடல்ங்கிறார், திடீர்னா தாண்டகம்ங்கிறார், முதல் பெரிய திருமொழிக்கு மாத்திரம் இல்லாமல் பலவிதமா திருவிழ கூட்டி இருக்கேங்கிறார், இப்படி பலவிதமா பாடு. அதனால பொங்கு புகழ் மங்கே இருக்கும் இவர் ஈந்த, இவர் நமக்கு கிருபையாலே அருளி செய்த மறை ஆயிரம் தமிழ் வேதமான ஆயிரம் பாட்டு அனைத்தும் த
தங்கு மனம், அதை தங்கும்படியான மனசு, அதை எமக்கு தா, அதை மனசுல தங்கணும், அதெல்லாம் மனசுக்கு பிடிபடணும், அப்புறம் அது மறக்காமல் மனசுல தங்கணும், அது மனப்பாடம் ஆகணும். பெரிய திருமொழியெல்லாம் மனப்பாடம் பண்றதே ரொம்ப கம்மி, பெரிய திருமொழியெல்லாம் மனப்பாடமா தெரியாது அப்படிங்கிற உண்மையும் நாங்க ஒத்துக்கிறேன். அதனால பகவத் ராமாஜன் அனுகிரகம் இருந்தாதான் அது கிடைக்கும் அப்படின்னாரு. தங்கும் மனம் நீ எனக்கு தா, அதை தங்கக்கூடிய மனசை நீ எனக்கு அருளி செய்ய வேணும் அப்படின்னு பகவத் ராமானுஜர் கிட்ட பிரார்த்திக்கக்கூடிய தனியன் இது. எங்கள் கதியே ராமானுஜ முனியே சங்கை கெடுத்த அண்ட தவற ஆசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாய் ரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா அப்படின்னு ஒரு தனியன். இன்னொரு தனியன் வந்து தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துல சொல்லிட்டு இருக்க அஞ்சாவது தனியன். ஆனா தேசிய சம்பிரதாயத்துல அதை சொல்ற வழக்கம் இல்லை. அதனால நாம இதோட நிறுத்திப்போம். இதுக்கப்புறம் திருநந்தாண்டகம் பாசனம் ஆரம்பிக்கணும். நம்ம தனியன் அனுபவம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோடு கூட அறிவதோறும் பெரியதோ தப்பாமல் அந்த அதையும் தனியனாக வச்சு நம்ம நித்தியமே அனுசந்தானம் பண்ணணும். ஏன்னா அதுலயும் சுவாமி தேசிகன் திருமங்கி ஆழ்வார்கிட்டயே பிரார்த்திக்கிறார், நீர் சொல்ற பாசுரங்கள் அதனுடைய அர்த்தங்கள்லாம் எங்களுக்கு வரணும் அப்படின்னு, நீரே அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அதனால அதையும் சேர்த்து நம்ம தனியனாக அனுசந்தானம் பண்ணலாம். நம்ம திருநந்தாண்டகம் பாசுரத்தை அடுத்த வாரம் முதல் அனுபவம் பார்க்கலாம். அவதாரிக்கை முதலாக ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.